தமிழ்நாட்டில் ரீசெண்டா ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாகி இருக்கிறாங்க, அது யார் தெரியுமா? ரீசெண்டா ஒரு சூப்பர் ஸ்டார் இல்ல, பல வருஷமா நீதிமன்றத்தில் போராடி கிடைக்காதத, பல அமைப்புகள் செய்து கிடைக்காதத, பல கட்சிகள் போராடி கிடைக்காதத, தமிழ்நாட்டில் உள்ள 10 லட்சம் மாணவர்கள் மட்டும் போராடி ஜல்லிக்கட்ட மறுபடி கொண்டு வந்தாங்க. அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உண்மையான அந்த டைம்ல சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தாங்க. இந்த படமும் முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின படமா இருக்கிறதுனால என்னுடைய ஆடியன்ஸ் அத்தனை பேரும் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கேத்த மாதிரி இங்க வந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து சூப்பர் ஸ்டார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். விழாவுக்கு செருப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எளிமின் யூனிட்டை சேர்ந்த அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா நான் 4 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. முக்கியமா நான் 4 பேருக்கு நன்றி சொன்ன, நிறைய பேச முடியாது, பட் இந்த 4 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறேன். 1, தன்னம்பிக்கையினால் உயர்ந்திருக்கின்ற தனுஷ். 1 பாடல் மூலமாக தமிழ்நாட்டை உலகத்தில் உள்ள அத்தனை பகுதியில் உள்ள மக்களையும் திரும்பி பார்க்க வைத்த அனிருத் அவர்களை, அனிருத்துக்கு 2வது நன்றி. ஏன்னா அனிருத் தான் வந்து இந்த சாங்க நான் எழுத சொன்னார், ப்ரொடியூசர் நான் எழுதினேன். எழுதின சாங்க படிச்சு பார்த்துட்டு உடனே எப்ப ரெக்கார்டிங் வச்சுக்கலாம் சொல்லிட்டு உடனே எனக்கு பாடி கொடுத்த அனிருத்துக்கு இந்த நேரத்தில் உங்களது பலத்த கரகோஷத்தோடு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 3வதா யாருக்கு தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர் வந்து இந்த படத்துல பாடியிருக்காரு, இன்னொரு ஹீரோ வந்து இந்த படத்துல பாடியிருக்காரு, ஆனா இந்த படத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் 2 பேர் வந்தாங்க இந்த மேடைக்கு. அவங்களும் இசையமைப்பாளர்கள் தான். அவங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த இதயம் இருந்தால் இதுக்கு கை தட்டலாம், எது கை தட்ட போறீங்க நீங்க? வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சோ சொல்றேன் உடனே. இப்ப இதுக்கு வந்து இமான் இதை இந்த இசைத்தட்டை வெளியிட போறாரு. அதை வந்து ஹிப்ஹாப் ஆதி ஹிப்ஹாப் தமிழா வந்து இதை வாங்க போறாரு. சோ இது இந்த ரெண்டுக்கு ஒத்துக்கிட்டு வந்த இந்த 2 இசையமைப்பாளர்களுக்கும் உங்களது பலத்த கரகோஷத்தோடு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வேணா சொல்லலாம் நீங்க கூப்பிட்டா நாங்க வந்துரும்னு, பட் அவங்க எல்லாம் உழைத்து உழைத்து வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்ற ரேஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு வந்து இமான்னு சொன்னவனு இவ்வளவு கைத்தட்டினீங்களே, இந்த கைத்தட்டலுக்கு நான் பொறுப்பு இல்ல, அவருடைய கடுமையான உழைப்பு உழைப்பு. அதே போல குறுகிய காலத்துல 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஏகப்பட்ட இளைஞர்களின் மனசுல இடம் பிடிச்ச ஹிப்ஹாப் ஆதி அவர் உயர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உழைப்பு மட்டுமல்ல, அவருடைய ஆட்டிடியூட், வளர வளர பணிவு வரணும், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான எம்ஜிஆர் பாடினாரு, அந்த குணத்தை கொண்டிருக்கிறார் நம்முடைய ஹிப்ஹாப் தமிழ ஆதி. சோ அவருக்கு நம்முடைய நன்றியை கைத்தட்டல் மூலமாக தெரிவிப்போம். 4 பேரும் சொல்லிட்டேன். ஆனா இந்த படத்துக்கு முதன் முதல்ல ஒரு இசையமைப்பாளர், ஒரு புது பையனை ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்துறாரு. இந்த முதல் படத்திலேயே அத்தனை சாங்கும், 4 சாங் கேட்டீங்க, 4 சாங்கும் நீங்க பயங்கரமா கைத்தட்டி ஒன்ஸ் மோர் எல்லாம் கத்துனீங்க. அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு கணேஷ் அதுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. இந்த பையனுக்கு யாரு ஆசீர்வாதம்? உங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட், கடவுளின் ஆசீர்வாதம், தயாரிப்பாளரின் ஆசீர்வாதம், இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரசிக பெருமக்கள், ஊடக பெருமக்கள், உங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக அவருக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கள். இதை தொடர்ந்து நிறைய பேர் பேசுவாங்க, ஆனா அதற்கு முன்பாக இந்த இசை வெளியீட்டு விழாவை இப்ப பண்ணிடலான்ட்டு அமைச்சர் பெருமக்கள் இருக்கும்போது அதை செய்தா நல்லா இருக்கும். சோ அதனால இப்ப அந்த இசை வெளியீட்டை இப்ப நடத்தலாம்.